Hi friends, welcome to GKS Info Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் TDA சீரீஸில் 7377 ஒரு ஸ்டீரியோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர் KMS ஆடியோ. குவாலிட்டியாகவே இருக்கும் இந்த போர்டு. இந்த போர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு 30 வாட்ஸ் ஸ்பீக்கரை ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 6 இன்ச் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 4 இன்ச் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த போர்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஆட்டோ ரிக்ஷாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராக்டர், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன வண்டிக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த போர்டை ரொம்ப காம்பாக்டாக அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹானராக இருக்குது இந்த வேர்டை படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு போர்டு வந்து ரெடி ஆகுது. இங்கே வந்து KMS 369 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட எல்லா போர்ட்லேயுமே வந்து இந்த நம்பர் இருக்கும். பட் அவர் ஏதோ ஒரு வச்சுருக்கார் நம்பரை. இப்போ நம்ம இந்த போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, எல்லாமே வந்து என்ன மாதிரி இது போட்டிருக்காருன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கெப்பாசிட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐசி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், TDA7377. இந்த ஐசியை வச்சு நம்ம ஸ்டீரியோவாக நம்ம எடுத்திருக்கோம். பட் இங்கே ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து 7805 ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்காங்க. இந்த போர்ட்லேயே வந்து யூஎஸ்பி MP3 போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை வந்து இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டோட நம்ம கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு கிரவுண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டுக்கு நம்ம 12 வோல்ட்டு DC கொடுத்தாவே போதும். இந்த போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, 12012 3 ஆம்பியர் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட BT போர்டும் வந்து இருக்குது. அந்த BT போர்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் நம்ம பார்த்தாச்சு, 12 வோல்ட்டு DC-ஆக நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல 12ம் இங்கே ஒரு கிரவுண்டும் நீங்கள் கொடுக்கணும். இன்புட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே கொடுத்துருக்குறாங்க இன்புட்டு. இந்த இன்புட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இன்புட்டு. பவர் சப்ளை பார்த்தாச்சு, இன்புட்டு பார்த்தாச்சு. நம்ம இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஸ்பீக்கர்லேருந்து அவுட்டு நமக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பேக் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிளியராக வந்து புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல இன்புட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதை இங்கே நமக்கு ட்ராக் வந்து நல்லா இருக்குது. நல்ல வந்து ஒரு கிளாஸ் ஃபைபர் கொண்ட ஒரு PCB-ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து இன்னும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே இன்னும் நம்ம சால்டர் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அதே சமயத்தில் இங்கே பவர் சப்ளை சொன்ன இல்லையா, இந்த இடத்துல பவர் சப்ளையில் இந்த இடத்துல வந்து 12, இங்கே கிரவுண்டு வந்து பார்த்தோன்னா நம்ம சால்டர் பண்ணிக்கணும். ஸ்பீக்கர் கனெக்ஷனை பார்த்துடலாம். ஸ்பீக்கர் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ், நம்ம ரெண்டு ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்புட்டு பார்த்தாச்சு, கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பவர் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு, ஸ்பீக்கரோட அவுட்டை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த போர்டோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து வயரிங் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். அதே சமயத்தில் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் சிங்கும் வந்து நல்ல ஒரு திக்காகவே வந்து இருக்குது. 6 லீஃப் கொண்ட ஒரு ஹீட் சிங்கை சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து KMS-ஓட நிறைய காம்பனன்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன், போர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் எதை நினச்சி வாங்குகிறேனோ
அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஜென்ரலாக நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய வந்து அனலிசிஸ் பண்ணுவேன். பட் சார்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணும்போதோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் பண்ணும்போதோ ஒரு எந்த ஒரு தயக்கமும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு இது மாதிரி வேணும், எனக்கு ஒரு போர்டு வந்து தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா அடுத்த செகண்டே வந்து சார் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு போர்டு சொல்லுவார். நான் திரும்ப அதை நான் எதுவும் அனலிசிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அவ்வளோ வந்து நம்மளோட டேஸ்ட்டை தெரிஞ்சு அவர் வந்து கரெக்டாக வந்து யாராருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் வந்து கொடுப்பார். வேணுன்றவங்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் கேஎம்எஸ் ஆடியோக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெண்டு ப்ரீசெட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் உங்களுக்கு பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பேஸ் வந்து கூட கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து இந்த ப்ரீசெட் வந்து ரெண்டுமே வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த ப்ரீசெட்டு. மற்றபடி ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணிடுவார் சார். எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் ஐசி தான் வந்து யூஸ் பண்ணுவார். அது அவ்வளோதான் இந்த போர்டோட டெக்னிக்கல் டீட்டெயிலும் அந்த போர்டோட மற்றதெல்லாம். இதோட டேட்டா ஷீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. எவ்வளோ வோல்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா சிங்கிள் சேனலுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த போர்டு கூட நம்ம வந்து ஒரு பிடி போர்டு வந்து வாங்கியிருக்கோம் சாரோட ஒரு நியூ ரிலீஸ்னே கூட சொல்லலாம். பிடி போர்டு நான் இன்னும் ட்ரை பண்ணல, பட் சார் வந்து ஆடியோஸ்லாம் எனக்கு அமிச்சார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அமைச்சிருக்காரு நம்ம. ஓகே, அதை பார்த்தோன்னா ஸ்டோரியை நான் வந்து அந்த பிடியை நான் காமிக்கும் போது சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.